بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனித ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப பத்தின் கடைசி நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அவருடைய ரஹமத்தை ஆதரவித்து அமல் செய்தவர்களாக, அடுத்து அல்லாஹ்விடத்திலே நாம் மாஃபரத்தை கேட்டு அதனை ஆதரவிக்கக்கூடிய காலப்பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். சரி, ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மாஃபரத்தும் நிறைந்த ஒரு காலமாக அல்லாஹ் எங்களை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத் முதல் பத்தோடு முடிகின்றோன் அல்ல, ரமலான் முழுவதுமே ரஹமத்துடைய காலம்தான். ரமலான் முடிந்ததும் ரஹமத் முடிய போகிறதில்ல, உலகம் முடியும் நாள் வரையும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்து கொண்டே இருக்கும். எப்போது அல்லாஹ்வுடைய ரஹமத் இந்த உலகத்தை விட்டு பெய்த்திடுமோ, உலகத்தின் அழிவு நாள் ஆரம்பமாகிவிடும். ஆனால் விசேடமான அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் இந்த ரமலானிலே அடியார்களை அல்லாஹ் அவனின் பக்கம் நெருக்கின்றான். ரமலான் முடிந்ததும் மாஃபிரத் முடிய போகிறதல்ல, மனிதனுடைய உயிர் குரல் வலை அடைகின்ற நேரம் வரை, சூரியன் மேற்கில உதிக்கின்ற காலம் வரையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் தலைவாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் ரமலானிலே அல்லாஹ் விசேடமாக அபரிவிதமாக அவனுடைய மன்னிப்பை மாஃபரத்தை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கின்றான். எனவே அதற்குரிய பயிற்சி காலமாக இந்த காலத்தை நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த மன்னிப்பின் பக்கம், மாஃபரத்தின் பக்கம், அவனுடைய ரஹமத்தின் பக்கம் அடியார்களை அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கின்றான். சஹருடைய நேரம் ரமலானாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அடியார்களை இந்த நேரத்திலே விளிக்கின்றான். ஹல் மின் முஸ்தாஃபிரின் ஃபஸ்தாஃபிர லஹு, பாவ மன்னிப்பு கேட்கின்ற மக்கள் இருக்கின்றீர்களா, மன்னிப்பதற்கு நான் ஏதோ காத்து கொண்டிருக்கிறேன் என்று பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான் மன்னிப்பதற்காக வேண்டி. குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்கனத்து மின் ரஹ்மத்தில்லா, நபியே பாவம் செய்த தன்னுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்துள்ள அடியார்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிவிட வேண்டாம். என் அல்லாஹ் யாஃபிர துனு பி ஜமியா, அல்லாஹ் தாலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். சிறிய பாவமோ, பெரிய பாவமோ, குறைந்த பாவமோ, நிறைவான பாவமோ எதுவாக இருந்தாலும் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அவருடைய ரஹமத்தை உங்களுக்கும் அல்ல கேன்சல் பண்ணவில்லை, அந்த ரஹமத்தை வைத்து கொண்டு உங்களை மன்னிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அழைப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, குர்ஆனின் மூலமாக முழு உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டே இருக்கிறான். வாருங்கள், உன்னை மன்னிக்கிறது காத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மன்னிப்பு கிடைக்கின்ற விசேடமான காலம் ரமலானுடைய காலம், விசேடமான நேரம் சஹருடைய நேரம். அந்த மன்னிப்பை அடைவதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நாம் அமல்களில் ஈடுபட்டு அதனை அடையக்கூடிய ஆசையும் ஆர்வமும் தேவையும் உள்ளவர்களாக எங்களை நாம் அல்லாஹ்வுக்கு காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, மன்னிப்பு ஏன் தேவை? மன்னிப்பு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அதை முதலாவது உணர்ந்தோம் என்றால் மன்னிப்பின் பக்கம் ஒவ்வொரு வினாடியும் நாம் தேவைப்பட்டவர்களாகவே இருப்போம். சில மன்னிப்பு எங்களுடைய பாவங்களுடைய முசீபத்தை கலட்டி விடுவதற்காக வேண்டி. பாவச்சுமையோட உலகத்தில் வாழ்வதும் பாரம்தான். பாவச்சுமையோட மனிதன் மரணிப்பதும் அவனுக்கு ஒரு முசீபத்து தான். பாவச்சுமையோட மறுமையை அவன் அடைவது அவனுக்கு நாசம், அழிவு தான். எனவே சோழே, பாவத்துடைய விபரீதம் எப்போ விளங்குதோ அப்போதான் மாஃபரத்துடைய தேவை மனுஷனுக்கு விளங்கும். எப்படி மனுஷனுக்கு நோயுடைய ஆபத்தை எப்போ விளங்குதோ மருந்துடைய தேவை அவனுக்கு விளங்குகிறது.
ஒரு மருந்து மனுஷன் எவ்வளவு செலவழித்தும் இருக்கின்றார். மற்ற சாமான எல்லாம் வாங்குகின்ற பொழுது விலை குறைத்து கேட்கின்றார்கள். 1000 ஒரு 800 ரூபாய் கிடைக்கலாதா, ஒரு 500 ரூபாய் குறைக்கலாதா என்று கேட்குறோம். எங்கேயாவது நோயாளி டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு அவர் ஃபீஸ் சொல்லுகிறார் 2000 ரூபான்னு சொன்ன உடனே என்ன சார் 500 ரூபாய் குறைக்கலாதா என்று யாருமே கேட்பதில்லை. ஏன், மருந்து இது கேட்ட காசு கொடுத்துருவோம், மருந்து எடுத்துருவோம். ஏன், நோயுடைய விபரீதம் தெரியும் மக்களுக்கு. சரி, இந்த உடம்புல ஏற்படுகின்ற தாக்கம் அந்த நோய் தற்காலிகமானதுதான், மரணத்தோடு எல்லா நோயும் முடிந்து விடுகின்றது. இதேபோல பாபத்துடைய விபரீதம் இப்போ விளங்குமோ மக்கள் மாசலத்துக்கு என்ன விலை கொடுக்கவும் தயாராகி விடுவார்கள். ஏன், அந்த பாவத்துடைய முசீபத் எப்போது இருக்குமோ உலகத்தில் வாழ்க்கையும் அது பாரமாக்கிக் கொண்டே இருக்கும். அல்லாவே சொல்லுகின்றான், இந்த பாவம் செய்கிற மக்கள் அல்லாவே மறந்து போகிற மக்களுக்கு உலகத்தில் நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். மறுமையில் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதே போல அழிவை பயங்கரத்தை கொடுக்கின்றான். பாவிகள் மறுமையில் நரகத்தை அடைகின்ற பொழுது அவர்களே அல்லாவிடத்தில் கெஞ்சுவார்கள், கேட்பார்கள். அப்போதான் உணர்வார்கள், பாவத்தோட வாழ்ந்தமே இந்த பாவத்தை கலட்டி கொள்ளவில்லை என்று. அங்கே தான் அல்லாவிடத்தில் அவர்கள் கெஞ்சுவார்கள், தௌபாவுக்காக வேண்டிய மீண்டும் ஒரு வாழ்க்கை தரைச்செல்ல அல்லாட கேட்பார்கள். பாவத்தோட வாழ்ந்த ஒரு மூதேவித்தனம் என்பதை அங்கே தான் உணர்வார்கள். ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா ஓ குன்னா கோமந்தாலின், யா அல்லா எங்களுக்கு எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது, அதனால் உலகத்தில் நாங்கள் வழிகேட்டில் வாழ்ந்து விட்டோம். பாவத்தின் பாதையிலே வாழ்ந்தது ஒரு மூதேவித்தனம் என்று அங்கே தான் உணர்வார்கள். ஷரியத்துக்கு மாற்றம் செய்வது, சட்டங்களை அல்லாவுடைய சட்டங்களை மதிக்காமல் செல்வது, அல்லாஹ் விடுங்கள் என்று சொல்கின்றான் விடாமல் சென்றது, ஹராம் என்று சொல்லப்பட்டது கணக்கெடுக்காமல் வாழ்ந்தது, இது என்னது? மூதேவித்தனம். மக்கள் நினைக்கின்றார்கள் பாக்கியம் நினைக்கின்றார்கள், தொழுகை விடுபட்டாலும் பரவாயில்ல, தொழில் சிறப்பாக இருக்குதானே, இது என்னது? மக்களுடைய பார்வையில் இதில் பாக்கியம் காசு கிடைக்குது, தொழுகதான போனது, தொழில் போகலையே நினைக்கின்றார்கள். ஆனால் தொழில் பாதுகாக்கப்பட்டு தொழுகை பாழாக்கப்பட்டது மூதேவித்தனத்தின் அடையாளம் என்பது இங்கே விளங்காது. அங்கு அவர்களே சொல்வார்கள் ஹலபத் அலைனா ஷிக்குவத்துனா, எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது யா அல்லா. அப்போ என்ன செய்யணும், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா தாலிமுன், யாரு நிறைய நெருப்பிலிருந்து எங்களை வெளியாக்கிறியா அல்லா, நாம் இனி பழைய மாதிரி வாழ மாட்டோம், அப்படி வாழ்ந்தால் நாங்கள் அநியாயக்காரர்கள் தான் என்று சொல்வார்கள். இல்லை, பாவங்கள் நெருப்பாக மாறி வருகிறது, நெருப்புக்குள்ளே இருக்க இயலாது. இதை உணர்வதற்குத்தான் ஈமான் தரப்பட்டது. ஈமானை உறுதிப்பாடு உங்கள்கிட்ட இருந்திருந்தால் எப்படி விளங்கியிருப்பீர்கள் என்றால் பாவத்துக்குள்ளே இருக்க இயலாது. பாவத்துக்கு தொழில் என்று சொல்லிக்கொண்டு பாவத்துக்குள் இருக்க இயலாது, சாப்பாடுன்னு சொல்லிக்கொண்டு பாவத்தில் நாம் சம்மந்தப்பட இயலாது, காசு என்று சொல்லிக்கொண்டு பாவத்தோடு இருக்க இயலாது என்று உலகத்தில் உங்களுடைய ஈமான் உங்களுக்கு அந்த உணர்வை தந்திருக்க வேணும். இப்படி தரலண்டா, அப்படி உங்களுக்கு தரக்கூடிய அளவு ஈமானுடைய உயர்ந்த மட்டத்தை அடைவது ஒவ்வொரு வீதம் கட்டாய கடமை. அது உங்களுடைய இருக்கிற ஈமான் பாவத்துடைய பயங்கரத்தை காட்டுதில்லை, பாவம் சகஜமாகிவிட்டது, பாவம் இன்றைக்கு ஃபேஷனாகிவிட்டது, பாவம் ஒரு நாகரிகமாகிவிட்டது, பாவம் இன்றைக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது, பாவம் இன்றைக்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது, பாவம் ஒரு பயங்கரம், பாவம் ஒரு மூதேவித்தனம் என்று விளங்குதில்லை. ஏன், ஈமாடைய பலகீனம், ஈமாடைய குறைவு இந்த விளக்கம் கிடைக்கதில்லை. இப்படியா நிலையில் வாழுவது மிக மிக ஆபத்தானது. உடைய ஈமாடை கூட்டிக் கொள்ள வேணும். ஈமாடை கூட்டுகிற முயற்சியில் ஈடுபடுவது கட்டாயம் வாஜிப் என்பதை உணர வேண்டும். இதெல்லாம் உணர்றதுக்கு நேரம் இல்லை, பார்ப்போம் என்று போனா போங்க, எங்கே போவீங்க? பாவத்துக்குள்ள காலம் கழிச்சதனுடைய மறுபக்கம்தான் நெருப்புக்குள்ள வாழ்க்கையை அமைப்பது. சில நரகத்தில் நெருப்பு உங்களை இப்போ படுகிறதோ உடம்ப தொடுகிறதோ அண்டைக்குத்தான் விளங்கும். இதுதான் பாவத்துடைய முசீபத். சில நரக நெருப்பு இருக்குதே, சுட்டுப்பட்டு பெய்த்து என்பது கதையல்ல, குரானில் மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை தான்,
என்ற வார்த்தை. நீங்கள் நரக நெருப்புக்கு போவீங்கன்னா எப்படி போவீங்க? நரகத்துக்கு போவீங்கண்டா எப்படி போவீங்க? எப்படி போவீங்கண்டா? நரக நெருப்புக்கு நீங்கள் பாவிகளாக போவீங்க, குற்றவாளிகளாக போவீங்க என்று சொல்லாமலுக்கு அதை விட ஒரு பயங்கரமான நிலை சொல்லப்பட்டிருக்குது. நீங்களெல்லாம் நரகத்துக்கு எப்படி தெரியுமா போவீங்க? வக்கூது, வெறி கொல்லிகளாக போவீர்கள். உங்களை மனுஷனாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஒரு பாவி, ஒரு மனுஷன் என்றால் ஒரு மனிதாபிமானம் ஒன்று இருக்குது, ஒரு இரக்கம் ஒன்று இருக்குது, மனுஷனுடைய இரக்கம் ஒன்று இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, மனுஷனுடைய கணக்கு இல்லை உங்களை. உங்களையெல்லாம் எப்படி விறகுகளாக கொண்டு போகப்படும். நோம்பில் கஞ்சி காய்க்கிறோம், அடுப்பம் போட்டு இருக்குது, சட்டியே தெரியுது, பக்கத்தில் என்ன கிடக்கு? விறகு கிடக்கு. தேவைப்பட்ட தூக்கி தூக்கி மாற்றுறது தான். எப்படி இந்த விறகுகளை தூக்கி அடுப்பில் போடுறதுக்கு யோசிக்கிறியா? விறகு நெருப்பா பேத்திரும்னு யோசிக்கிற இல்லையே. அதே மாதிரி உங்களை விறக தூக்கி போடுற மாதிரி நெருப்பில் போடப்படும், நிறைய நெருப்பில் போடப்படும். சில விறகுன்னு சொன்ன என்ன கருத்து? அந்த விறகை அடுப்பில் போட்டால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விறகில் நுனி விறகல்ல நெருப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் பிறகு வந்து பார்த்தா அந்த விறகில் மூணுல ஒரு பகுதி விறகில் நெருப்பாக இருக்கும், நெருப்பு கட்டியாக இருக்கும். அப்படின்றா வக்கூதி என்றெல்லாம் சொன்னதுடைய விளக்கம் என்றால் நரகவாதிகள் நிறைய நெருப்பில் போடப்படும், விறக தூக்கி போடுற மாதிரி போடப்படும், மனுஷன் என்ற எண்ணமே இருக்காது, இரக்கம் என்ற நாமமே இருக்காது, ஒரு உயிரொன்று நெருப்புக்கு போவதென்ற அந்த அப்படியான சிந்தனையை கிடைக்காத மலக்கைகளுக்கு எப்படி நாங்கள் விறகத்துக்கு நெருப்பில் போடுறோமோ ஒவ்வொரு பாவிகளையும் பிடிச்சு பிடிச்சு இழுத்து அப்படியே போடப்படும். போட்டுட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா இவருடைய கால் இருக்குது, கால் இருக்காது, நெருப்பு கட்டியாக இருக்கும். இந்த நெருப்பு வெளியில் மட்டுமில்லை, இந்த நெருப்பு உள்ளுக்குள்ளே பாஞ்சிரும். காலை நிறைய நெருப்பில் காலை வச்ச உடனே இந்த நெருப்பு காலுக்கு உள்ளுக்குள்ளே பாஞ்சிரும். உள்ளுக்குள்ளே நெருப்பு, வெளியிலே நெருப்பு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த கால் நெருப்பு கட்டியாக மாறிவிடும். சரி, இது என்னது? உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்தீங்க தானே, பாவத்தில் இன்பமாக இருந்தது, பாட்டு கேட்க கேட்க இன்பமாக இருந்தது, படம் பார்க்கம் பார்க்க இன்பமாக இருந்தது, வட்டிக்கு காசு எடுத்து வியாபாரம் நல்ல மேலோங்கி போகிறது உள்ளது சந்தோஷமாக இருந்தது, பொய்யும் புரட்டும் ஏமாற்றத்திலையும் வாழ்க்கையிலையும் செழிக்கிறது சந்தோஷமாக இருந்தது. உலகத்திலே நாகரிகம் ஃபேஷன் அடி சொல்லி கொண்டு சரியத்தை சுண்ணத்தை புறக்கணித்து கொண்டு வாழ்கிறது சந்தோஷமாக இருந்தது. இதுதான் நெருப்பு. இப்போ உங்களை கால் நெருப்புக்காதாக மாறி இருக்குமே, இந்த காலை உடைச்சா நெருப்பு தான் சதை எலும்பு என்பதில்லை, எல்லாமே நெருப்பாக மாறிக்கும். இதுக்கு பேர் தான் வக்கூதி என்று சொல்லப்படுகின்றது. சரி, இது இதுதான் பாவம். இந்த நெருப்புக்கு இப்போ தானே பயன் வருகிறது, இப்போ தானே இந்த கால் நெருப்பாக மாறினது மூதவித்தனம் என்று வருகிறது. இது இங்கே விளங்கியிருக்கணும். பாவம் உதவித்தனம், தொழுகையை பாழாக்குறது உதவித்தனம், சரியத்துக்கு மாற்றம் செய்வது உதவித்தனம் என்று இங்கே நான் ஒரு உதவின்னு விளங்கியிருக்கணும். வந்து அங்கே சொல்லுகிறோம், அப்போ நான் உதவியாகி விட்டேன், அல்லா என்னை நலனத்திலிருந்து வெளியாக்கி விடுன்னு சொல்லுவோம். அல்லா என்னை இறக்கப்படுவானா? விறக தூக்கி நெருப்பில் போகிறதுக்கு யாரும் பயப்பு, யாரும் யோசிக்கிறா? இறக்கப்படுறியா? பாவம் இந்த நெருப்பு, இந்த விறகு நெருப்பாகி விட்டேது என்று நாங்கள் தண்ணி ஊற்றுறா? இல்லையே, நெருப்பு தேவையில்லைன்றதுலாம் தண்ணி ஊற்றுறது. எல்லாம் என்ன மாட்டுங்கன்னா சொல்லுவோம். வந்து அல்லா இவர்கள் இறக்கம் காட்டவே மாட்டான், ஏன் இவர்களை ஒரு மனுஷன் நல்லா கணக்கெடுக்கவே மாட்டான், ஏன் நீங்கள் உலகத்தில் வாழ்கின்றது ரப்பை கணக்கெடுக்கவில்லையே, அல்லாஹ் சொல்லுகிறான்னு கணக்கெடுக்கவில்லையே, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று கொஞ்சம் கூட நீங்கள் காது கெடுக்கலையே. வந்து அப்படி புறக்கணிக்கிட்டு போன கூட்டம் தானே அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்று கொஞ்சம் கூட கணக்கெடுக்கலையே. அவங்க அல்லாஹ்வுடைய படைத்தவன், பரிபாலித்தவன். யாயுஹல் இன்சான் மகரக்க பிரபிக்கல் கரீம் அல்லதி ஃபலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐய சூரத்தின் மாஷாரக்கபக. அல்லாஹ் கேட்குற, யாயுஹல் இன்சான், ஏ மனிதனே, மகரக்க பிரபிக்கல் கரீம், சங்கியானுடைய ரப்பை உடையத்தில் நீ ஏமாந்து போறியே, இந்த அசட்டு தைரியம் உனக்கு எப்படி கிடைக்கிறது? இந்த அசட்டு தைரியம் உனக்கு எப்படி வந்தது? நீ அப்படி ஒரு ஏமாந்து போக்கிற போறியே, இந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த ரப்பு யார்? உன்னை படைத்தவன், உன்னை சீராக படைத்தவன், செம்மையாக படைத்தவன், அழகான வடிவமைத்தவன். எவ்வளோ அழகான மனுஷ உருவம் யார் தந்தது? அழகான ஆண்களோ பெண்களோ மனுஷன் சொன்ன எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகான வடிவத்தில் உங்களை
படைச்சல்லா ஒரு மிருகமா படைச்சாமலுக்கு, நாயை போல, குரங்கை போல, பன்றையை போல, கழுதையை போல படைக்காமலுக்கு மனுஷ உருவம் தந்து அழகாக படைச்சானே, அந்த ரப்பையும் மறந்து புறக்கணிச்சு அவருடைய கட்டளையை கணக்கெடுக்காம வாழ்றீங்களே, என்ன தைரியம் என்று அல்லாஹ் உலகத்தில் தட்டி கேட்கிறார். சில இதெல்லாம் புறக்கணிக்கு போன பிறகு இப்ப நீங்க அல்லாஹ்வை கேட்கின்றீர்கள், யா அல்லாஹ் ரப்பே ரப்பே இந்த நிலையத்தை எங்களை வெளியில போட்டு யா அல்லாண்டு. இப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா, எஹ்சவு ஃபீஹா வலா துக்கல்லிமூன், ஏ இழிவானவர்களே வாயப்பத்துங்க பேசாதீங்க, நல்லா சொல்லுவாங்க வாயப்பத்துங்க பேசாதீங்க. ஏன், உலகத்தில் பேசுகிற காலம் முடிஞ்சு, உலகத்தில் எல்லாம் கூப்பிட்டான், சஹருக்கு எல்லாம் கூப்பிட்டான், பாவமன்னிப்பு கேட்குறீங்களா வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டான். நீங்கள் தூக்கம் அல்லது விழித்தாலும் பாவமன்னிப்புடைய நேரம் இல்லை, இஃப்தாருடைய நேரம் எல்லாம் பாவமன்னிப்புக்கு எதிர்பார்த்து முடிஞ்சுதான், என்ன அடியார் கேட்க போகிறாங்கண்டு. சரி, இஃப்தாருடைய நேரம் அடியானுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, நான் கொடுக்க ரெடின்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பாவச்சமையோட அடியான் இருக்கிறானே, என்ன கேட்குறான், மன்னிப்பு கேட்குறானா என்று எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் அரபி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடத்தனத்தின் காரணமாகவோ மறதியின் காரணமாகவோ இந்த இஃப்தாருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு எல்லாம் ரெடியாக இருக்கிறாள், என்ன பாவம் எவ்வளோ பாவம் வாயத்திலிருந்து கேட்டால் மன்னிக்கிற ரெடி எல்லாம் அவ்வளோ இரக்கத்தோட அடியான் பக்கம் முன்னோக்குகிறான். அதனால் அது மிஸ் ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் நபி சொல்லுவது அரசர்கள் சுருக்கமான துவாவை சொல்லி தந்தார்கள், யா வாசியல் ஃபதலியா ஃபெல்லி, பரந்த கருணையாளனே என் பாவத்தை மன்னிச்சிரு என்று சுருக்கமான துவா, ஆழமான விளக்கம், தேவையான விடயம், எதையாவது கேளுங்க என்று சொல்லதான் சொல்லி தந்தார்கள். சில மக்கள்லாம் பார்த்தா இஃப்தாரு பாருங்க, இன்னொரு முன்னு பேர் உட்கார்ந்து உணிக்கிறாங்க, ஊமையர்களை போய் சும்மா உட்கார்ந்து உணிக்கிறாங்க, டைமை பார்த்து ரெண்டு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு, பாவம் சொல்லி போகுதுன்னு சொல்லி சாப்பாடை பார்த்து குடிக்கலாம். எல்லாம் பார்க்கலாம், அடியான் வாயை திறந்து என்ன கேட்க போகிறான், நான் கொடுக்க ரெடி என்றெல்லாம் பார்க்குறான். ஏன், பகலெல்லாம் பசியோடு இருந்தவன், தாகத்தோடு இருந்தவன், சாப்பாட்டிலே காலம் கழிச்சவன், சாப்பிடாமலேயே பகலை கழிச்சிருக்கிறான், நான் கொடுக்க ரெடி என்றெல்லாம் பார்க்குறான். அடியானுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, நான் கொடுக்க போறேன் அல்லாடைய எதிர்பார்ப்பு. அடியான் நினைப்பாடு என்ன, எவ்வளோ மடத்தனம் என்றா, எவ்வளோ குருத்தி குறைஞ்ச நிலைண்டா, பாங்க சொல்ல போகுது, எங்களோட வாய்க்குள்ள என்ன ருசியான சாப்பாடு போப்புது என்று இவன் நினச்சி கொண்டிருக்கிறான். என்னத்தை திங்கிறது, எப்படி ருசியாக்கி திங்கிறது, எங்கே ருசியான கஞ்சி கிடைக்கும், எங்கே ருசியான ஷோட்ஸ் கிடைக்கும், எங்கே ருசியான ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், இவையெல்லாம் தடையில்லை. அல்லாஹ் பார்க்குறானே வாயத்திலிருந்து என்ன கேட்க போகிறான்னு நீ நினைக்கிறா, வாயத்திலிருந்து என்னத்தை திங்க போகிற நினச்சி கொண்டிருக்கிறே. சரி, திங்க பரவாயில்லை, ஆனால் வாயத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை கேளுங்கள், மன்னித்திரு நாயனே என்று கேளுங்கள், நபியர்கள் சொல்லித்தந்ததை அப்படியாவது சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். அதான் சொல்லும் முறையில் யா வாசியல் ஃபதுலி ஃபிர்லி என்று. இதை தவறிவிட்டால் தவறி விழ வேண்டிய கட்டம் வருகிறது நரகத்தில், அங்கே தான் எல்லா இடத்துல கெஞ்சுவோம், கெஞ்சத்தில் எல்லாம் சொல்லுவான், எக்ஸவு ஃபிஹாவுலாத்துக்கள் இப்போ பேசாத, பேச வேண்டிய நேரமெல்லாம் உலகத்தில் இருந்து பேசலையே, சக்ராத் வரையும் பேசிருக்கலாம், முழு மனித சமுதாயத்தையும் சூரிய மேற்கில் உதிக்கும் வரையில் பேசியிருக்கலாம், எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறேன் என்று. எவன் ஆத மின்னக்கமா தாவுத்தனி வர ஜவுத்தனி ஹஃபர்துல கலாமா கனமின் கவலா உபாலி அதிசு குருஸ்வல்லா சொல்ல, ஆதமுடைய மகனே உடைய பாவங்கள் எவ்வளோ இருந்தாலும் நீ என்னை அழைத்து என் மீது ஆதரவித்துக் கொண்டிருக்காலும் எல்லாருடைய பாவத்தையெல்லாம் நான் மன்னித்து விடுவேன், அதை கணக்கெடுக்கவே மாட்டேன், என்ன பாவம் எவ்வளோ பாவம் கணக்கெடுக்க மாட்டேன், ஆனால் என் மீது ஆதரவித்து என்னை அலை அவ்வளவுதான், என்னை மன்னிக்கின்ற ரப் உருவை இருக்கிறான், இறக்கமுடையவன், மன்னிப்பான், மன்னிப்பை கேட்பவன் அவ்வளவுதான். நீ அல்லாஹ்வை மன்னிக்கக்கூடியவன் என்று விளங்கி மன்னிப்பு கேட்டால் அதான் மன்னிச்சிருவான், ரெண்டுமே யோசிக்க தேவையில்லை, இடையில யாருமே தேவையில்லை, நீங்கள் எல்லாட்டும் கையை வந்து இங்கே கேட்குங்க எல்லாம் மன்னிச்சு விடுவான். அதிசு குதிசை எல்லாம் சொல்லுகிறான், எவ்வளோ பாவம் தெரியுமா, அல்லாஹ் பல அதுனு கானானசமாயி, உன்னுடைய பாவங்கள் வானம் முட்டுமல அவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறேன் நல்லா சொல்லுங்கள், பாவங்கள்லாம் எவ்வளோ பாவத்தை கொண்டு வந்திருக்கிறாய். சரி, அல்லாஹ்வுடைய சன்னியத்தில் முன்னோக்குகிறோம், துவாக்கு வந்திருக்கிறோம், எவ்வளோ பாவத்தில் வந்திருக்கிறோம், ஒன்றா ரெண்டா, லவ் அத்தை தெனிபி கிராபில் அது ஹத்தாயா, அதனுடைய மகனே பூமியிலே மண்ணுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சமா கோடியா மில்லியனா மில்லியனா எவ்வளவு எண்ணிரடங்காத அளவு
மண் துணிக்கைகள். அப்படித்தான் அவனுடைய பாவங்களும் மண் துணிக்கைகளின் எண்ணிக்கையை போல எண்ணிடங்காத பாவங்களை செய்த அப்படியான பாவியா இருந்தாலும் நீ எல்லா இடத்துலையும் சிறுக்க மட்டும் செய்யாத நிலையில பாவம் மன்னிப்பு கேட்டால் நானும் அத்தைத்துக்கிராபிகமாகிறார் அடியாரி, நான் அதே அளவு மன்னிப்பை கொண்டு உன்னை முன்னோக்குறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இணைவே சோர்களே, உலகத்தில் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை திசை திருப்புகின்ற சந்தர்ப்பங்கள் காலடிக்கு வருகிறது. அதை கடக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. ரமதான் காலடிக்கு வந்திருக்கிறது. ரஹமத்திலே 10, மாபரத்திலே 10 காலடிக்கு வந்திருக்கிறது. சிலை நரக விடுதலைக்குடைய காலம் காலடிக்கு வந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் நெல்லடியார்கள் அழைப்பாளர்கள் காலடிக்கு வந்து எங்களை கூப்பிடுகின்றார்கள். சரி, இதையெல்லாம் கணக்கெடுக்காமல் விட்டால் மூதேவி தினத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. அல்லாஹ் நீ சொல்லி காட்டுவான், அடியானே இன்றைக்கு என்னோட பேசாத ஏன் தெரியுமா, அல்லாஹ் இவ்வளோ கோபம் தெரியுமா ஏன் தெரியுமா, இன்னவுக்கான ஃபரீக்கும் ஐபாதிய குலூன ரப்பனா அமன்னா ஃபாஃபுல்லனா வரஹம்னா வந்த ஹைருராஹிமீன். உலகத்தில் ஒரு கூட்டை என்னுடைய அடிகள் வந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவை அழைத்தவராக ரப்பனா ஆமன்னா ஃபாஃபுல்லனா வரஹம்னா வந்த ஹைருராஹிமீன், யாரெல்லாம் அவனை ஈமான் கொண்டிருக்கிறோம், உன்னுடைய ஆதரவு வைக்கிறோம், உன்னுடைய மன்னிப்பு கேட்கிறோம், நீ அரகம் ரஹிமனாக இருக்கிறாய் என்று அல்லாவிடத்திலே அப்படி துவா செய்தவர்களாக உனக்கிட்டே வந்தார்கள். ஃபத்த ஹத்து மூஹும் சஹ்ரீயன் ஹத்தன் சவுக்கும் திக்ரி, நீ அவர்களை பகிடி பண்ணினாய். உன்னுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டி, அல்லாவுடைய மாஃபலத்தில் உன்னை சேர்ப்பதற்காக வேண்டி, அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் உன்னை சேர்ப்பதற்காக வேண்டி, உன்னுடைய பாவத்திலே வாழ்க்கையை வெளியாக்குவதற்காக வேண்டி உன்னொரு காலடிக்கு வந்தார்கள். நீ அவர்களை பகிடி பண்ணினாய். என்னுடைய திக்ரை நீ மறந்து விட்டாய், என்னையே மறந்து விட்டாய். இன்னி ஜிசை தூ யோம் அபிமா சபரோ, நீ அவர்களை பகுடி பண்ணுகின்ற பொழுது அவர்கள் பதில் சொல்லாமல் அப்படியே போய்விட்டார்கள். பொறுமையாக அவர்களுக்கு இன்றைக்கு நான் கூலி கொடுக்கின்றேன், உங்களுக்கு நான் உனக்கு நான் விசாரணையை ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான். எனவே சோர்களே, உலகத்தில் கிடைத்திருக்க சந்தர்ப்பங்கள் ஒரு உபதேசம் எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கதவை திறந்திருக்கிறான், பாக்கியத்தின் கதவு. கணக்கெடுக்காமல் போனால் அவர்களுடைய மூதேவி தினத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. காடலில் உங்களை காலடிக்கு ஒரு மனிதர் வந்து பேசுகிறார் அல்லாஹை பற்றி, ஆகரத்தை பற்றி, தொழுகையை பற்றி பேசுகிறார், அல்லாஹுடைய ரஹமத்தை மாகரத்தை பேசுகிறார், பாக்கியத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை கணக்கெடுக்காமல் தட்டிட்டு போறீங்கன்னா அவடுத்த மூதேவி கணத்தின் கதவு திறக்கப்படும். அந்த மூதேவி திறந்தான் நெருப்புக்குள் இருந்து நீங்களே சொல்லுவீங்க, யா அல்லாஹ் வலபத்தலைனா சிக்குவத்துனா, யா என்னை மூதேவி திறனை மிகைத்து விட்டது, நெருப்புக்கு விறகாக வந்து விட்டேனே என்று அங்கே மாறுவீர்கள். எனவே சோரே, அல்லாவின் விருந்தாளிகளாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சலாமும் கோலம் ரப்பி ரஹீம், அடியார்களை வாருங்கள் என்று சலாம் சொல்லி வரை வைக்க வேண்டும். அப்படி அல்லாவின் விருந்தாளிகளை நாம் ஆசிரத்தை அடைய வேண்டும். மாற்றமாக விறகுகளாக, நிறக நெருப்புக்கு விறகுகளாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாக்கத்தான் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எங்களை காலடிக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், காதுகளில் எல்லாம் கேட்க வைக்கிறான். அதை உணர்கின்ற உள்ளங்களை, எங்கள் உள்ளங்கள் மாற்றுவதற்காக ரமதானை தந்து இந்த பசி தாகத்துடைய இந்த உணர்விலே எல்லாம் எங்கள் உள்ளங்களை உபதேசம் பெறக்கூடிய உள்ளங்களை ஆக்கி தந்திருக்கிறான். ஆகவே இந்த நெல்ல நாடுகளை நாம் இந்த ரமதானை பாவித்து பயன்பெற்று அல்லாவுடைய அச்சத்தை சுமந்த உள்ளங்களை நாம் உருவாக்கி அல்லாவிடத்திலே இரவும் பகனும் பாவம் மன்னிப்பு அதிகம் அதிகமாக கேட்டு சன்னதாஸ் அதனால் சொன்னார்கள், அஸ்தகஃபிருல்லாஹ் என்ன வைக்க வேண்டும் என்பதை அதிகம் அதிகம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இவைகளை ரமலாடிலே நாம் அதிகம் ரமலாடத்தை கேட்டு அவருடைய அருளை மாஃபிரத்தை பாவம் மன்னிப்பை கேட்டு நரகத்துக்கு விறகாக மாறுகின்ற மூதேவித்தனத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முயற்சிப்போமாக. வல்ல நான் நல்லா அப்படியான பாக்கியத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவான் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.